விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை பண்ணியிருக்காங்க. இவரை நான் முறையில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சுட சுட அப்படியே நம்ம அவிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். விநாயகருக்கு படைச்சிட்டு சாப்பிடுங்க. தோசை விநாயகருக்கு இந்த மாதிரி பண்ணுங்கங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட். வந்து பத்து கூட சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கேன். நட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க, முந்திரி வச்சு பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் எந்த நட்ஸ்னாலும் போட்டு விடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க கொழுக்கட்டை. வந்து வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை பண்ணதுக்கு நம்ம வெந்நி சூடு பண்ண வச்சுருக்கோங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் மாவு எடுத்துருக்கேன். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வெந்நி விட்டு பிசைஞ்சு எடுக்கணுங்க. வெந்நி நல்லா கொதிக்கிற வெந்நியை ஊற்றணும். அப்படின்னா கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு அளவெல்லாம் நான் எடுக்கலை, அப்படியே தான் சூடு பண்ணி ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியை விட்டு கிளறி நம்ம சூடு பண்ணி அப்படியே வரவி வச்சிடணுங்க. சூடான வெந்நியில் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். அது வரலையும் அப்படியே வச்சிடணும். மாவு வந்து நல்லா வெந்துடும் அந்த சூட்டிலே. இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா சூடாக இருக்குங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம விரவி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கடையில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரிங்க, இங்கே நட்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, டேஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி முந்திரி வச்சு பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி வச்சு பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா வறுத்துக்கணும். முந்திரி வந்து இப்போ நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தேங்காயும் எடுத்துருக்காங்க. ஒரே அளவுகளோடு எடுங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இனிப்பும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி மாவுக்கும் கரெக்டாகிட்டு பூர்ணம் கிடைக்குங்க. 3/4 பவுல் மண்டலம் எடுத்துருக்கேன். மண்டலத்தை வந்து தட்டிட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஹீட் பண்ணாண்டா. ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிங்கன்னா நல்லா இழகிரும், உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கவே வராது. அதனால் ரேசாக சூடானோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் நல்லா வறுத்துட்டு ஏலக்காய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் பவுடர். இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறணுங்க. இப்போ மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெது வெதுப்பான சூடாயிருச்சு. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு மாவை. இப்போ அதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணுங்க. எந்த அளவுக்கு சைஸுக்கு தேவையே உருண்டை நம்ம மோதக்காய் பண்ணாலும் பண்ணலாம், அல்லாட்டிக்கே உருண்டையாட் நம்ம பண்ணாலும் பண்ணலாம். தேங்காய் பூரணம் வந்து நம்ம எந்த சைஸுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த சைஸுக்கு மாவு எடுத்துக்கோங்க. ஏன்னா உருண்டை உள்ளுக்கு வைக்கும்போது மாவு வந்து மேலே புறம் கவர் ஆகணுங்க. அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்தால் தான் மேலே வந்து உங்களுக்கு கவர் ஆகும், அல்லாட்டிக்கே உள்ளுக்கு இருக்க பாகெல்லாம் இழகி வெளியில் வந்துடும். இந்த சைஸுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துகிட்டு நம்ம தேங்காய் பூரணத்தை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணுங்க. முந்திரி பருப்பு நிறைய போட்டுக்கனால கடிபடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். வந்து நீங்கள் தேங்காய் பல்லு பல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிடலாம். டேஸ் கட் பண்ணி போடலாம். காஞ்ச டேஸ்ட் இருக்கு பாருங்க, அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. வேர்க்கடலை போடலாம். எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிவிடலாங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு லட்டை உள்ளுக வச்சு நம்ம பொதிஞ்சு எடுக்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. வெளியில் வந்து வெள்ளம் பாகு வந்து வெளியில் வராதுங்க. ரொம்ப நைஸாக இருந்துச்சுனாக்கே பாகு வந்து வேகும்போது வெளியில் வந்துடும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்ன பூரணம் மட்டும் உருட்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு கையில் வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சிட்டு அப்புறமா நம்ம தட்டணுங்க. தட்டினீங்கன்னா உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாகிட்டு கிடைக்கும். ஆல்ரெடி மாவு நல்லா வெந்துருச்சு, சீக்கிரமாட்டு வெந்துடும் கொழுக்கட்டைக்கு. கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம சூடான எவ்வளோ சூடான தண்ணியில் ஊற்றுமோ அவ்வளோ சூடான தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும்.
நான் வறுக்கல மாவை, வறுக்காம தான் அப்படியே போட்டிருக்கேன். இடியாப்பம் மாவு தான், வீட்டில் திரிச்ச மாவு இருந்துச்சு, அந்த மாவில் தான் பண்ணியிருக்கேன். தட்டியாச்சு. இதுக்குள்ளே வந்து நம்ம பூர்ணத்தை உள்ள வச்சு நம்ம மடக்கிடலாங்க. ஃபஸ்ட் லட்டு மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், கையில் ஒட்டாது. அது இல்லைனா நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கும்போது கையெல்லாம் ஒட்டும், மேலே இருக்க மாவுலலாம் கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். லட்டு மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு சூட்டோட இருக்கும்போதே உருட்டி வச்சுருங்க. பாகு வந்து இழகக்கூடாதுங்க, இழகாமல் போட்டுட்டு நம்ம 2 செகண்டில் கிண்டி எடுத்துடணும். இழகுச்சுன்னா உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்க வராது, தனியாக ஓட ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து பாஸ்மதி ரைஸுங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து 2 மணி நேரம் ஊற வச்சது எடுத்துருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டையை வச்சு உருட்டி எடுக்கணுங்க. அதில் போட்டு உருட்டி பெரட்டி எடுத்தீங்கன்னா அரிசி புறம் அதில் ஒட்டிக்கிடும். வேக வச்சு எடுக்கும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க உங்களுக்கு. வீடியோவில் பார்க்கறதோட நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எப்போதும் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. அரிசி வச்சு உருட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டு நம்ம ஒரு வாழை இலையை ஸ்டீமரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழை இலை இல்லைன்னா சும்மா நீங்கள் அப்படியே வச்சு வைக்கலாம். வாழை இலையில் வைக்கும்போது நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தள்ளி தள்ளி வைங்க. ஒட்டி வச்சிங்கன்னா இந்த அரிசி வந்து அதில் வெந்து வரும்போது டச் ஆகுங்க, அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சு நம்ம ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஸ்பிலில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு, இப்போ பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். ஆவி எப்படி கப்பா கப்பான்னு பறக்க பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு அட்டகாசம் மட்டும் பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணட்டும். ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுங்க விநாயகர் சதுர்த்தியை. விநாயகர் வந்து எல்லாத்துக்குமே செல்ல பிள்ளைங்க, எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிடுவார். அதனால் இங்கே பூர்ணமாக பண்ணாலும் பண்ணுங்கள், இந்த மாதிரி கொழுக்கட்டையாக வைக்கினாலும் அவங்க. உள்ளுக பூர்ணம் வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கனால சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராகிட்டு கொழுக்கட்டை பண்ணியாச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. சூப்பராகிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை வச்சாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்கதான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.